உலகில் அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இரும்பு தான். அதில் முதல் பழமையான இரும்பு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது, எப்போது பயன்படுத்தப்பட்டது, அது மட்டும் இல்லைங்க, அதை பற்றி சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஃகு உலகத்தின் வளர்ச்சியானது 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது முதல் இரும்பு யுகத்தின் ஆரம்பம் என்கின்றனர். முன்னர் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்பட்ட உலகமாக இருந்த வெண்கலத்தை விட கடினமாகவும் வலிமையாகவும் இருப்பதை அறிந்ததும் ஆயுதங்கள் மற்றும் கருவிகளில் வெண்கலத்திற்கு பதிலாக இரும்பை பயன்படுத்த ஆரம்பித்தனர். துருக்கி நாட்டில் உள்ள தொல்பொருள் தளத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இரும்பு துண்டுகளில் எஃகின் ஆரம்பகால வடிவம் காணப்படுகிறது. மேலும் அவை கிமு 1800 ஆண்டுகளுக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஐபீரியா தீபகரத்தில் உள்ள பால்கட்டா எஃகு ஆயுதங்களை ஹோரஸ் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் நோரிக் எஃகு ரோமானிய இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 13ஆம் நூற்றாண்டு கிமு எஃகு உற்பத்திக்கான ஆரம்பகால சான்றுகள் 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால கொல்லர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் நிலக்கரி உலையில் விடப்பட்ட இரும்பு கார்பன் சேர்க்கையால் கடினமானாகவும் வலுவாகவும் மற்றும் நீடித்ததாகவும் மாறுவதை கண்டறிந்தனர். நம் நாட்டில் எஃகின் பயன்பாடு ஆரம்பகால இரும்பு காலத்திலே கண்டறியப்பட்டுள்ளது. கிமு 1ஆம் மில்லியனத்தின் தொடக்கத்தில் இந்தியாவில் இரும்பு உலகவியல் விரிவான வளர்ச்சி அடைந்தது. அமைதியான குடியேற்றங்கள் ஏற்பட்ட இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்ப முன்னேற்றம் இரும்பு உலகவியலில் தேர்ச்சியும் அடையப்பட்டது. 322 BCE 185 BCE இடையான ஆண்டுகளில் அரசியல் ரீதியாக நிலையான மௌரியர் காலத்தில் உலகவியலில் தொழில்நுட்பத்தில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டன. வரலாற்று ஆசிரியர் ஹெரோடசஸ் இந்தியாவின் இரும்பு பயன்பாட்டை பற்றி முதலில் மேற்கத்திய குறிப்பை எழுதியுள்ளார். பழங்கால இந்திய இலக்கியங்களில் வாள்கள், கத்திகள், ஈட்டிகள் மற்றும் பிற எஃகு ஆயுதங்கள் பற்றிய பல விளக்கங்களை காணலாம். இரும்பு தொழில்நுட்பம் பண்டைய இந்தியாவில் சீராக வளர்ந்தது. இந்திய இரும்பு மற்றும் எஃகு பொருள்களுக்கு அதிக தேவை இருந்தது. 300ஆம் நூற்றாண்டில் நிச்சயமாக 200 CE தென்னிந்தியாவில் உயர்தர எஃகு உற்பத்தி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. பிற்காலத்தில் இது இக்ரூசிபிள் நுட்பம் என்று ஐரோப்பியர்களால் அழைக்கப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தில் உயர்தர தூய்மை செய்யப்பட்ட இரும்பு, கரி மற்றும் கண்ணாடி ஆகியவை ஒரு கலனில் கலக்கப்பட்டு இரும்பு உருகி கார்பனை உறிஞ்சும் வரை சூடாக்கப்பட்டது. முதலில் உருவாக்கப்பட்ட எஃகு எனப்படும் வுட்ஸ் ஸ்டீல் பொது சகாப்தத்தின் தொடக்கத்திற்கு முன்பு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட எஃகு என்பது நமக்கு பெருமை தரும் விடயம். ஜப்பான் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் எடுக்கப்பட்ட இரும்பு மாதிரிகளை விட இரசாயன கலவை வேறுபட்டதாக இல்லாவிட்டாலும் இந்த காலகட்டங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்திய இரும்பின் உயர்ந்த அரிப்பு எதிர்ப்பு திறன் மிகவும் தெளிவாக உள்ளது. மேற்கூறியவை அனைத்தும் இரும்பு மற்றும் எஃகு பொருட்களை தயாரிப்பதில் இந்தியா முன்னணியில் இருந்ததை தெளிவாக கூறுகின்றன. பண்டைய இந்தியாவில் இரும்பு எஃகுவினால் கனரக பொருட்களை வார்த்தல் மற்றும் வெல்டிங் செய்தல் தொழிலின் தரம் குறிப்பிடத்தக்கது. கங்கை பள்ளத்தாக்கின் மத்திய பகுதிகளிலும் கிழக்கு விந்திய மலைகளிலும் சமீபத்திய ஆய்வின் போது அகழ்வாராய்ச்சியின் போது கிமு 1800 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இரும்பு உற்பத்தி செய்யப்பட்டதாக காட்டுகின்றன. அதன் பயன்பாடு கிமு 1000 இருந்து பரவலாக தோன்றுகிறது. வேத நூல்கள் ஒரு கருமையான உலகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லில் இருந்து பரவலாக தோன்றுகிறது. வேத நூல்களில் இரும்பு பற்றிய தகவல்கள் ஒரு கருமையான உலகம் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளன. இந்த காலகட்டத்தின் தென்னிந்திய மெகாவிதி கலாச்சாரங்களிலிருந்து இரும்பு உருகுதல் இரும்பின் பயன்பாடு குறிப்பாக நன்கு நிரூபிக்கப்பட்டது. நைக்குண்ட் உலையின் கண்டுபிடிப்பு கிமு 700க்கு முந்தைய இரும்பை உருகுவதற்கு சான்றளிக்கிறது. உலைக்கு அருகில் உள்ள உளி, மீன்கொக்கி மற்றும் பிற இரும்பு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கரில் உள்ள அகோரிக்கள் போன்ற பழங்குடி சமூகங்களால் பாரம்பரிய இரும்பு
உருகுதல் முறை இன்னும் நடைமுறை பயன்பாட்டில் உள்ளது. குப்தர் காலத்தில் இரும்பு தொழில்நுட்பம் குறிப்பிடத்தக்க உயரத்தை எட்டியது. டமாஸ்கஸ் எஃகு என்று அழைக்கப்படும் வுட்ஸ் மிகவும் சிறப்பு வாய்ந்த எஃகு முதலில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. பொது சகாப்தத்தின் தொடக்கத்தில் அல்லது அதற்கு முந்தைய காலமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். புகழ்பெற்ற கடினமான வாள்கள் தயாரிக்கப்பட்ட வுட்ஸ் ஸ்டீல் தயாரிப்பில் இந்தியா தேர்ச்சி பெற்றிருந்தது. இந்த உற்பத்தி முறை தென்னிந்தியாவில் பொது சகாப்தத்திற்கு முன்பாகவே இருந்ததாக தொல்லியல் ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. துருப்பிடிக்காத எஃகு என்றாலே நினைவுக்கு வருவது டெல்லி இரும்பு தூண். இது இரண்டாவது மேம்பட்ட இரும்பினால் 7.67 மீட்டர் உயரத்தில் சுமார் 6 டன் இரும்பு தூணை கொண்ட 1600 ஆண்டுகள் பழமையான டெல்லி இரும்பு தூணில் பயன்படுத்தப்பட்டது. இது ஆரம்பத்தில் விஷ்ணு பாதகிரியில் விஷ்ணுவின் தரமாக சந்திரனால் அமைக்கப்பட்ட என அதன் மேற்பரப்பில் உள்ள 6 வரி சமஸ்கிருத கல்வெட்டு கூறுகிறது. விஷ்ணு பாதகிரி என்பது மத்திய பிரதேசத்தில் உள்ள சஞ்சிக்கு அருகில் உள்ள நவீன உதயகிரியனுடனும், சந்திரா என்பது குப்த பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தா விக்ரமாதித்தனுடனும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 1233 ஆண்டில் புதுடெல்லியின் குதுப் பலகத்தில் உள்ள குவாத் உல் இஸ்லாம் மசூதியின் முற்றத்தில் உள்ள தூண் அதன் தற்போதைய இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த துருப்பிடிக்காத அதிசயத்தை பார்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஏன் துருப்பிடிக்காமல் இருக்கிறது? பல இந்திய மற்றும் மேற்கத்திய நிபுணர்கள் தூணின் துருப்பிடிக்காத உற்பத்தியின் ரகசியத்தை புரிந்து கொள்ள முயன்றுள்ளனர். ஆனால் சமீபத்தில் தான் துருப்பிடிக்காத பண்புகள் முழுமையாக விளக்கப்பட்டுள்ளன. இதற்கு முக்கியமாக இரும்பில் உள்ள பாஸ்பரஸ் காரணமாகும். பாஸ்பரஸ் ஆனது இரும்பு மற்றும் காய்ச்சல் இருக்கும் ஆக்சனுடன் சேர்ந்து தூணின் மேற்பரப்பில் ஒரு மெல்லிய செயலற்ற பூச்சு உருவாகுவதற்கு பங்களிப்பு பாதுகாப்பு அரணாக மாற்றுகிறது. இது அறுப்பினால் சேதமடைந்தால் தானாகவே மறுசீரமைக்கப்படும். பொறுமையான நீண்டகால சோதனைகளுக்கு பிறகு சரியான வகை இரும்பு தாதுவை தேர்ந்தெடுத்து அத்தகைய நினைவு சின்ன தூண்களுக்கு சரியான முறையில் செயலாக்க முடிந்தது என்பது பழங்கால இந்திய கொல்லர்களின் பெருமைமிக்க சான்றாக கருதப்படுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான், இந்த உலகின் பழமையான இரும்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ண கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.